இவனிங்க புத்தருடைய லைஃப்பை பார்த்துருப்பீங்க. அவரும் இதே மாதிரி தான் ஏதோ முயற்சிகள் என்னெல்லாமோ பண்ணுறாரு. உலகமே துக்கமயமாக இருக்குது, இந்த துக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவரும் இந்த மாதிரி தான் ஆன்மீகத்தில் போனால் தான் அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும்னு சொல்லி ஆன்மீகத்துக்குள்ளே வராரு. அப்போ அந்த ஆன்மீகத்தில் வந்து அவருக்கும் இந்த மாதிரி தியானங்களை தான் கற்றுக் கொடுக்குறாங்க, எத்தனையோ குருநாதர்கள்லேருந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அவரும் அந்த மாதிரி தியான பயிற்சிகள்லாம் பண்ணுறாரு. அவருக்கு ரெண்டு குருநாதர் வந்து பயிற்சி கொடுத்ததாக சொல்கிறாங்க. அவருக்கு கடைசியிலலாம் அவர் என்ன சொன்னால், ஒரு நாள் உணவு வந்து ரெண்டு, ஒரு எள் ஒரு அரிசி, இதுதான் ஒரு நாள் உணவே அவருக்கு. அந்த மாதிரி கடும் விரதங்கள்லாம் மேற்கொண்டு என்னெல்லாமோ பயிற்சி, கடுமையான பயிற்சிகள் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு. எந்த பயிற்சி பண்ணாலும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்காமல் இருக்காது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னால், ஒன்றும் வேண்டானே, இதே மாதிரி தான் ஒன்றும் வேண்டானே தூக்கி போய் எல்லாத்தையும் கீழே போட்ட நிலையில் அவருக்கும் இந்த மாற்றம் அவருக்கு ஏற்படும். ஏன்னா அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், ஏதோ ஒரு பயிற்சி முயற்சிங்கிற பேரில் நம்மளை அறியாமலே நம்முடைய மனசை கட்டி போடுற வேலையை தான் நம்ம பார்க்குறோம். மனசை டிசைன் பண்ணி அதை நல்லா அலங்கரித்து ஏதோ ஒரு வகையில் அதை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முயற்சி தான். ஏதோ ஒரு வேறு வழியில் அதுக்கு மேலே ஒன்றும் அவருக்கும் போகிறதுக்கு வழியில்லைங்கிற நிலையில் எல்லாத்தையும் தூக்கி கீழே போடும் பொழுது அப்போ அந்த மனசு அதுவாக ஏங்கிறத பார்க்குறாரு. அதுக்கு நிர்வாண நிலைன்னே அவர் பேர் கொடுக்குறாரு. இப்போ அதே மாதிரி தான் ரமணருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரமணருக்கும் இதே மாதிரி தான் ஏற்பட்டு. அவருக்கு வந்து சின்ன வயசு, ஒரு 16 வயசுலேயே அவர் ஞானம் அடைகிறார். சின்ன அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாது, சின்ன வயசு, ஒன்றும் பெரிய அளவுலலாம் ஒன்றும் சாஸ்திர பாண்டிதர்கள் எல்லாம் ஒன்றும் சந்திக்காத நேரம் அவர். இந்த மாதிரி வேதம் வந்து விற்பனை ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாத நேரம், சின்ன சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். அவர் மதுரையில் தங்கியிருக்கிறாரு, அவருடைய தகப்பனார் காலமாயிட்டார், அதனால் ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தான் தங்கியிருக்காரு. அப்போ அவங்க தங்கியிருக்கும்போது அவருக்கு மரண பயம் ஒரு நாள் ஏற்படுது. சாதாரணமாக யாருக்காவது மரண பயம் ஏற்பட்டான்னு சொன்னால் அந்த பயத்திலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் ஏற்படும். ஆனால் அவருக்கு என்னென்னு சொன்னால், ஒரு வினோதமாக என்ன ஏற்பட்டுருன்னு சொன்னால், ஏன்னா அங்கே உள்ள சூழ்நிலை எப்படி இருந்ததோ, ஒரு உள்ள அந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தங்கியிருக்காரு, அங்கே ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்ததோ, ஏன்னா என்ன அம்மா அப்பாவுடைய கஸ்டடியில் இருக்கிறது வேறு, வேறு லேட்டிஸ் வீட்டில் இருக்கிற கஸ்டடி வேறு. அப்போ அவருக்கு வந்து மரணத்தை வந்து, மரணத்தை கூட வந்தால் வந்துட்டு போட்டு அதை ஏற்றுக்கிடுவோன்னு சொல்லி ஒரு இடத்துல அப்படியே விழுந்து படுத்துடுறாரு. படுத்துட்டு மரணத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுவோம்னு சொல்லி ஏற்றுக்கிடுறாரு. இந்த மனசை வந்து சில மரணத்தை ஏற்றுக்கிடுறது, மரண பயத்தை ஏற்படுறதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு சொன்னால், அவரை அறியாமலேயே மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறாரு. நான் மன பயம் இல்லாமல் இருக்கணும்னு நான் சொன்னால் அவர் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுறாரு. மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறேன்னு அர்த்தம்னு சொன்னால், மன இயக்கத்தை, மன பயத்தை, மனதனுடைய வெளிப்பாட்டை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுற நிலைக்கு வந்த நிலையில் அவரும் அந்த மைண்டினுடைய ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறார். ஆனால் அவர் சின்ன வயசு ஏதோ மரணம் இல்லாத உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், மரணத்தை வென்றுட்டேன், மரணத்துக்கு அப்பால் போயிட்டேங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இது இவராக ஒரு பேர் கற்பிச்சுக்கிட்டது தான் அது. ஆனால் நிகழ்ந்தது எல்லா ஞானிகளுக்கும் ஒரே நிகழ்வு தான் ஏற்படுது, இந்த மனதினுடைய இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது. அவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலங்களில் எனக்கு வந்து, இப்போ நான் வந்து ஞான விடுதலைங்கிற மாதிரி ஒரு புக்கு போட்டிருக்கிறேன், அதுதான் ஞானம் அடைஞ்ச பிறகு எழுதின முதல் நூல் அதுதான். அதில் வந்து ஞானம்னா என்ன, லிபரேஷன் என்னன்னு சொல்லி தெளிவாக ஒரு டிமார்க்கேட் பண்ணுற மாதிரி இருக்காது அதில். இப்போ அந்த புக்கை படித்து தான், ஒரு பண்டிதரை தான் அந்த புக்கை படித்து, நீ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு, ஆனால் அது கொஞ்சம் டிமார்க்கேட் பண்ணால் நல்லாயிருக்கும், லிபரேஷன் வேறு, ஞானம் வேறுன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன சொன்னால், ஞானம்னா என்ன, லிபரேஷன்னா என்னங்கிற ஒரு இதே எனக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் அந்த புக்கை நான் ஒன்றும் மாற்றலை, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், லிபரேஷனுங்கிறது வேறு, ஞானங்கிறது வேறு. ஞானங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் கிளாரிஃபிகேஷன் தான் ஞானம். நம்ம ஞானம்னாலே ஒரு நிலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுக்கு பேர் ஞானம்னு நினைக்கிறோம். அந்த நல்ல நிலைங்கிறது பேர் வந்து லிபரேஷனுங்கிறது. லிபரேஷனுங்கிறது தான் உண்மையான ஒரு நிலை. அதுவும் கூட என்னென்னு சொன்னால்,
ஒரு ஆறு மாதிரி தான். நம்ம மனசுடைய இயற்கையான நிலை வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் அது புதுசாக இருக்கிறது தான் அதனுடைய இயற்கையான தன்மை. அது ஒரு நிலைன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட் கூட கிடையாது, ஒரு டைனமிக் ஸ்டேட். அதுதான் நம்முடைய இயற்கை. அது வந்து நாம் வந்து அடைய வேண்டிய நிலையும் கிடையாது, அது இயற்கையான நிலையே அதுதான். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், ஒரு நல்ல நிலையில் இருக்கணும், மனசு வந்து நல்ல நிலையில் இருக்கணும், நல்ல அனுபவங்களோடு இருக்கணும்னு சொல்லி நம்மளை ஏதோ ஒரு வகையில் ஒரு கான்செப்டில் நம்மளை அரெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அது சில நேரங்களில் சாத்தியமாகுது, சில நேரங்களில் சாத்தியமாகலை. அப்போ வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுற முயற்சியில் தான் நம்ம வாழ்க்கை முழுசுமே போராட்டத்தில் போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்ல அனுபவங்களோடு இருக்கிறதெல்லாம் கூட நம்மளை ஏதோ ஒரு வகையில் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதும். ஆனால் உண்மையில் அது வந்து இயற்கை வந்து எல்லாம் அரெஸ்ட், எதை அரெஸ்ட் பண்ணாலும் அது உடைச்சிட்டு தான் போயிடுது. அது உடைச்சிட்டு போகிறது தான் கரெக்டு. அது அப்போ அது வந்து அது இயற்கையான நிலை, இது நம்ம அடைய வேண்டிய நிலையுமே கிடையாது. ஆனால் என்னன்னு சொன்னால், நம்ம புரிஞ்சுக்கிடணும், நம்ம மனசை பொறுத்தளவில் ஒரு நல்ல நிலையில் நம்ம இருக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துடணும், அவ்வளோதான். ஆனால் நாம் வந்து என்னென்னு சொன்னால், வினோதமாக என்னெல்லாமோ இந்த ஞானங்கிற பேரில் என்னெல்லாமோ வச்சுருக்கு, பேர் ஒரு கற்பனைகள்லாம் நிறையா வச்சுருக்கிறதுனால அந்த கற்பனையை இணைச்சி இணைச்சி ஞானம்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிற மாதிரி நிறைய கற்பனைகள் வச்சுருக்குறோம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணார், நம்ம தமிழர் தான். ஐயா, ஞானம் அடைகிறது வந்து 40 வயசுக்குள்ளே அடையணுங்கிறாங்களேன்னு கேட்டார். இல்லைனா ரொம்ப ஆபத்தாமன்னாரு. என்ன ஆபத்து, 40 வயசில் அடையணும்னு சொல்கிறீங்களே, என்ன ஆபத்துன்னு கேட்டேன். இல்லை, ஞானம் அடையும் போது தலையில் ஒரு பிடி இடி இறங்குற மாதிரி இருக்குமா, அது 40 வயசுக்கு மேலே தாங்க முடியாதாமன்னாரு. அப்படி இந்த மாதிரி நிறைய வினோதமான கதைகள் என்னெல்லாமோ நிறையா வச்சுருக்குறாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அப்போ 40 வயசுக்கு மேலே ஞானம் அடையிறாக இருந்தால் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிடுங்க, பாதுகாப்பாக இருந்துக்கலாம்ன்ற மாதிரி பேசி விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்படி ஞானங்கிற பேரில் என்னெல்லாமோ நிறைய கற்பனைகள்லாம் இருக்குது. உண்மையிலே அது ஒரு சாதாரண ஒரு எளிமையான விஷயம். அது உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம எல்லா குழந்தைகளுமே ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட், அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் லிபரேஷனுங்கிறது. அது எங்கே எதையுமே பிடிச்சு வைக்காதபடி எல்லாமே ஃப்ளோவில் விடுற ஒரு ஸ்டேட்டு வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் தான் எல்லாருமே நம்ம பிறக்கிறோம். அப்போ பிறக்கும் போதே நம்ம வந்து நல்ல நிலையோடு தான் பிறக்கிறோம். பிறகுதான் என்னென்னு சொன்னால், நம்ம அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்மளை டிசைன் பண்ணி, நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை டிசைன் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கு வாழலாமா, இப்படி வாழக்கூடாதா, எந்த மாதிரி வாழ்க்கையை டிசைன் பண்ணணும்னா டிசைன் பண்ணிடலாம். மன அனுபவங்களையும் டிசைன் பண்ணுறேன், நல்ல அனுபவங்களோடு இருக்கணுங்கிறது தான் உண்மையான பிரச்சனையே. அப்போ அந்த மன அனுபவங்களை வந்து அதை விடுறதுன்னு சொல்லி சொன்னால், அதையுமே முதல்ல நாம் வந்து இந்த மாதிரி ஒரு 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 சிந்தனைக்கு வந்ததுக்கப்புறம்தான் மனசை அதுபோக்கில் விடுறதுங்கிறதையும் நம்ம கற்றுக்கிட முடியும். ஏன்னா யாருக்குனவே வந்து மனசை அதுபோக்கில் விடுன்னு சொல்லி சொன்னால் அது யாருமே அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. இப்போ மனசை வந்து இப்போ என்ன என்ன ஒரு மனசில் ஏதாவது இப்போ சொல்ல போனான்னு சொன்னால், இதில் மனசில் தப்பான அம்சம் எது, நல்ல அம்சம் எது நீட்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ இதை நம்ம என்ன நிலையில் இருக்கிறதை எப்படி மாற்றணும், நம்ம மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறதான் நல்ல நிலை, நீங்கள் எதையுமே மாற்ற வேண்டானே. நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒரு வார்த்தை சொன்னேன்னு சொன்னால் உங்களுக்கு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நாம் சரியில்லைன்னு சொல்லி தானே வந்திருக்கிறோம், சரி பண்ணணும்னு தானே வந்திருக்கிறோம். அங்கே ஒன்றும் பண்ண வேண்டிய நீங்கள் சரியாக தான் இருக்கீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஏன்னா சரியாக இருந்தால் தான் நம்ம வீட்டிலே இருந்திருப்போமே, இங்கே வந்திருக்க மாட்டோமே. ஆனால் உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமலே எல்லாருமே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க போக ஒரு சராசரி மனிதனை எடுத்துட்டாமலுமே கூட மனசை வந்து நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு போராட்டம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு. இப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல அனுபவங்களோடு இருக்கணுங்கிற ஒரு டிமாண்டோடு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சராசரி மனிதனை பொறுத்தவங்கன்னு சொன்னால், அவனுமே என்ன வந்தனா நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரி மோசமான அனுபவங்கள், ஒரு துக்கமாக இருந்தனா துக்கத்தில் இருக்கிறதுக்கு தயாராக இல்லை, வருத்தமாக ஒரு கோபமோ பயத்தில் இருந்தனா அதில் இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ எல்லாருமே என்னென்னு சொன்னால், தங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாருமே மனதில் வந்து ஒரு டிசைனிங்கை அவங்கள அறியாமலே ஒரு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த டிசைனிங்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நமக்கு நாமளே போராடுறோன்னே அர்த்தம். அப்போ நமக்கு நாமளே போராட வேண்டிய அவசியமே இல்லைன்னுட்டு சொல்லி முடிவு பண்ணிட்டோன்னு சொன்னால், அப்போ மனசு அளவில் நமக்கு என்ன வேலை இருக்குது? மனசை டிசைன் பண்ணணும்னா வேலை இருக்குது, தியானம் பண்ணலாம், பயிற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணலாம், என்னெல்லாமோ பண்ணலாம். மனசு இயற்கையாக நல்லா தான் இருக்குன்னு சொன்னால் நமக்கு என்ன வேலை இருக்குது? எருவு ஒரு வேலையுமே கிடையாது. அப்போ நமக்கு மனசை பொறுத்தளவில், மன அனுபவங்களை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டுறது தான் நம்ம ஞாபகம்.
அப்போ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன சொன்னால், நாம் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணினா தான் அந்த முடிவுக்கும் வர முடியும். இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்தோம்னு சொன்னால் அது எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கணும், எல்லா வகையிலையும் அது பொருத்தமாக இருக்கணும், அது ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், ஒரு ஆர்குமெண்டேட்டிவாகவும் கரெக்டாக இருக்கணும். அப்போ அந்த முடிவுக்கு நம்ம வர்றது வந்து ஒரு நியாயமான முடிவு தான், சரியான முடிவு தான் சொல்லி எல்லோரும் சொல்கிற அளவுக்கு ஒரு லாஜிக்கலாகவும் அறிவுபூர்வமாகவும் இருந்துன்னு சொன்னால் அந்த முடிவை நம்ம அங்கீகரிச்சுடுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நம்ம வர்றதை நம்ம வந்து ஞானம்னு நம்ம சொல்கிறோம்.